தலைப்புச் செய்திகள். விவசாயிகளை தொழில் முனைவோராக்கவே வேளாண் மசோதாக்களை கொண்டு வந்துள்ளது மத்திய அரசு. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அமைச்சர் ஜெய்சங்கருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஆலோசனை. வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது நீட் தேர்வு முடிவு. கொரோனா அச்சம் காரணமாக தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு நாளை தேர்வு எழுத அனுமதி. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயார் உடல் தகனம். அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல். மலேசியாவில் புதிய அரசு அமைக்க எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் முயற்சி. பெரும்பான்மை இருப்பதாக மன்னரிடம் முறையீடு. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.